முருங்கைக்கீரை பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போட்டுக்கோங்க, உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க, வெங்காயம் காஞ்ச மிளகாய் போட்டு நல்லா தாளிச்சிட்டு உப்பு போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி நல்லா கொதித்து வந்த பிறகு தான் நம்ம முருங்கைக்கீரையை போடணும். முருங்கைக்கீரையை போட்டுட்டு நல்லா கரண்டியோட காம்பு பகுதியை வச்சு நீங்கள் நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு நான் வந்து இப்போ வந்து தேங்காய் போட போகிறேன். ஒரு சிலர் தேங்காய் போடுவாங்க, ஒரு சிலர் இந்த வேர்க்கடலையை அரைச்சி போட்டுருவாங்க, பருத்து அரைச்சி போட்டுருவாங்க. ஒரு சிலர் அரிசியை கூட வறுத்து அரைச்சி தூள் பண்ணி இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டுருவாங்க. ஒரு சிலர் முட்டை போட்டு கூட செய்வாங்க. எப்படி வேணாலும் முருங்கைக்கீரை பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. நான் வந்து தேங்காய் தான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் போட்டு முருங்கைக்கீரை இறக்கிறதுக்கு முன்னாடி போட்டு இறக்கிடுவேன். உங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை டிப்ஸ் பிடிச்சதுன்னா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.